Audio Jungle. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 11 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பைத்தான் சப்ஜெக்ட் கோட் 083. ஸோ கிளாஸ் 11 சிஎஸ்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டேட்டா ஹேண்ட்லிங்கோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்து நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது அதோடய கண்டினியூவேஷனான பார்ட் 2 தான் நான் இப்போது உங்களுக்காக எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்மளோட லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடத்திருக்கேன் அப்படின்னா, ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நடத்தியிருந்தேன், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் மாடியூல்ஸ். ஸோ என்னென்ன மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம பைத்தான் லாங்குவேஜில் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் தட் ஆர் இன் பர்டிகுலர் மாடியூல்ஸ் அண்ட் கேன் ஒன்லி பி யூஸ்ட் வென் கரஸ்பாண்டிங் மாடியூல் இஸ் இம்போர்ட்டட். ஸோ இந்த மாடியூல்ன்றது என்னென்னா, ஆக்சுவலி இந்த மாடியூல்குள்ளே வந்து பார்த்தோம்னா ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் பைத்தான் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாகவே அந்த பேக்கேஜில் இருக்கும். ஸோ அது மாதிரியான ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாடியூலில் வந்து இன்பில்ட்டாகவே வரும்போது, நம்ம எப்போல்லாம் இந்த மாடியூலில் வந்து நம்மளோட பைத்தான் லாங்குவேஜில் இம்போர்ட் பண்ணுறோம், அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு நம்ம சேர்த்து அந்த பைத்தானோட ரன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ மாடியூல் அப்படின்றது ஒன்றும் இல்லை. மாடியூல்ன்றது என்னென்னா, இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாடியூல். ஸோ இந்த மாடியூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவையோ அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு பர்டிகுலர் மாடியூலை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மேக்ஸ் சம் போடுறோம் அப்படின்னா, நார்மல் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு நம்ம எந்த ஒரு மாடியூலையும் இம்போர்ட் பண்ணும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறீங்க, லாக் கண்டுபிடிக்கிறீங்க, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, அது இது மாதிரி ஃப்ளோர் டிவிஷன், இது மாதிரியான சம்ஸ் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் மேத்தமேட்டிக்ஸ் சம் கிடையாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ன்றதுனால இதுக்காக நம்ம ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து பார்த்தோம்னா இம்போர்ட் மேத். ஸோ இந்த மேத்ன்றதான் இங்கே மாடியூல். ஸோ அந்த மாடியூலை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன் மாடியூல்ஸ். நெக்ஸ்ட், அதை பற்றின கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம். மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமோட ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் இந்த மாடியூல். இதுவே எல்லா ப்ரோக்ராமையும் எக்ஸிக்யூட் பண்ணாது, இது வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு. யூஸ்ட் ஃபார் டிவைடிங் அப் த ப்ரோக்ராம் இன்ட்டு ஸ்மாலர் மோர் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் ரீயூசபிள் பார்ட்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராமை வந்து சின்னதாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஸ்மாலர் ஸ்மாலர் பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பெரிய ப்ரோக்ராமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த மாடியூல்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ப்ரோக்ராம் அண்ட் ஈஸிலி மோர் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அந்த ப்ரோக்ராம் என்னன்றது நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் அந்த மாடியூலை வேறு எங்கே எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எ மாடியூல் இஸ் அ ஃபைல் கண்டெய்னிங். ஸோ இதில் என்னென்ன ஃபைல் கண்டெய்னிங் இருக்குன்னா, பைத்தான் டெஃபினிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் மாடியூல் கேன் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிளாஸஸ் அண்ட் வேரியபிள்ஸ். மாடியூல் கேன் ஆல்சோ இன்க்ளூட் ரன்னபிள் கோட். ஸோ இந்த பைத்தானில் டெஃபினிஷன் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த மாடியூல் வந்து இட் வில் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும், கிளாஸ் டிஃபைன் பண்ணும், வேரியபிள்ஸும் டிஃபைன் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த மாடியூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரோக்ராமையும் ரன் பண்ணக்கூடிய கோடிங்கும் அதில் இருக்கும். ஃபோர்த் ஒன், குரூப்பிங் ரிலேட்டட் கோட் இன்ட்ரிய மாடியூல் மேக்ஸ் த கோட் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், நம்ம இது ஸ்மாலராக கன்வெர்ட் பண்ணுறதுனால இந்த மாடியூலை யார் வேணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கோடை படிச்சுட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணால் அந்த மாடியூலை யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா,
மாடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. பைத்தான் ப்ரொவைட் இன்பில்ட் ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் லைக் மேத் ரேண்டம். ஸோ என்ன மாதிரியான மாடியூல்ஸ் இருக்குது நம்ம பைத்தானில் பார்த்தோம்னா, மேத்ன்றது ஒரு மாடியூல், ரேண்டம்ன்றதும் ஒரு மாடியூல். ஸோ இங்கே ப்ரோக்ராம் இருக்குதுன்னா நம்மளோட மெயின் ப்ரோக்ராமில் மாடியூல் வந்து ஒரு பார்ட்டு தான். ஸோ மாடியூல் ஒன்ன்றது ஒரு பார்ட், மாடியூல் டூன்றது இன்னொரு பார்ட், பட் மெயின் ப்ரோக்ராம்ன்றது வேறு. ஸோ அந்த மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான் இந்த மாடியூல். ஸோ அந்த மாடியூலுக்குள்ளே ரெண்டு ஃபங்க்ஷன், ஸோ இந்த மாடியூலுக்குள்ளே பார்த்தோன்னா த்ரீ ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு எத்தனை ஃபங்க்ஷன் வேணுமோ அத்தனை ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடியூலிருந்து. நெக்ஸ்ட் மேத் மாடியூல் பற்றி பார்க்கலாம். த மேத் மாடியூல் இஸ் அ ஸ்டாண்டர்ட் மாடியூல் இன் பைத்தான் அண்ட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ மேத் மாடியூல் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் மாடியூல் இன் பைத்தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான மாடியூல்னு பார்த்தா நம்ம பைத்தானில் மேக்ஸ் தான். ஏன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் சம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாடியூல் நம்ம அடிக்கடி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். டு யூஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்டர் திஸ் மாடியூல் வி ஹாவ் டு இம்போர்ட் த மாடியூல் யூஸிங் இம்போர்ட் மேத். ஸோ அந்த மாடியூலை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் அண்ட் மேத். ஸோ இம்போர்ட்ன்றது ஸ்டேட்மெண்ட் அண்ட் மேத்ன்றது மாடியூல். ஸோ ஹவு டு யூஸ் மேத் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இம்போர்ட் மேத். ஸோ மேத் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோரும்போது ஃபோரோட ஸ்கொயர் ரூட் என்னன்றதை நம்ம இந்த மாடியூல் மூலமாக நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மேத்குள்ளே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. நம்ம அந்த மாடியூல் மட்டும் இங்கே இம்போர்ட் பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் லைப்ரரிஸ், அதாவது ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன் மாடியூல்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த மேத் மாடியூலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சேல் இருக்குது, இட் ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என், ஓகேங்களா. ஸோ இப்போ 4.2 இருக்குன்னா இட் ரவுண்ட் பண்ணி நமக்கு 5 கொடுக்கும். ஃபேக்டரின்னு சொல்லும்போது ஒரு நம்பரோட ஃபேக்டரியில் கண்டுபிடிக்கும். ஃப்ளோர் என்னன்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், டிவிஷன் பண்ணி நமக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். அண்ட் தென் எஃப் மாடுன்னு சொல்லும்போது மாடுலேஷன் கண்டுபிடிக்கிறது. எக்ஸ்போனென்ஷியல் வி ஆல்ரெடி நோ தட். அண்ட் தென் லாக்ரிதமில் பேஸ் 2 அண்ட் தென் லாக்ரிதமில் பேஸ் 10. அண்ட் தென் பவர் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறது, சைன் கண்டுபிடிக்கிறது, டேன் கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் பை கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா மேத் மாடியூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். சேல், ஃபேக்டோரியல், ஃப்ளோர், மாட், எக்ஸ்போனென்ஷியல், லாக் 2, லாக் 10, பவர், ஸ்கொயர் ரூட், காஸ், சைன், டேன், பை அண்ட் எக்ஸ்போனென்ஷியல், தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது கொடுத்துருக்காங்க. த மேத் டாட் ஸ்கொயர் ரூட் மெத்தட் ரிட்டர்ன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ கிவன் நம்பர். ஒரு நம்பர் நம்ம கொடுத்தோம்னா அது ஸ்கொயர் ரூட் எடுத்து தான் நம்ம கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர் ரூட் பார்த்தோன்னா 10.0. இப்போது அதே மாதிரி 3 ஸ்கொயர் ரூட் பார்த்தோன்னா 1.7. நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதோட ஸ்கொயர் ரூட்டுக்கான ஆன்சர் கிடைக்கும். அண்ட் தென் மேத் டாட் சேல் அண்ட் மேத் டாட் ஃப்ளோர். சேல் அப்படின்றது நமக்கு தெரியும், நம்பர்ஸை வந்து நமக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் ஃப்ளோர்ன்றதை டிவைட் பண்ணி நமக்கு கொடுக்கும் ஆன்சரை. ஸோ இங்கே 4.58 ரவுண்ட் பண்ணி நமக்கு 5 கொடுக்குது. இதே ஃப்ளோராக இருந்தால் 4.5னால நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், அதனால் 4. பவர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, 2.4 சொல்லும்போது 2 பவர் 4 வந்து 16. 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16. ஸோ பவர் கண்டுபிடிக்கிறது மேத் டாட் பவ். நெக்ஸ்ட் மேத் டாட் ஃபேப்ஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபேப் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. இட் ரிட்டர்ன் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த எக்ஸ். ஸோ மேத் டாட் ஃபேப் சொல்லும்போது -5.5 நமக்கு +5.5 ஆன்சராக வரும். அதே மாதிரி சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, அதுக்கான ஆன்சர் சைன் 217 சொல்லும்போது நமக்கான வேல்யூ வந்து அதுவே எக்ஸிக்யூட் ஆகி ரன் பண்ணிவிடும். அண்ட் தென் ரைட் த கரஸ்பாண்டிங் பைத்தான் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபாலோவிங் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இது மாதிரியான சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாமே மேத் மாடியூல் நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை 2 ஏவை நம்ம ஃபங்க்ஷன் படி எப்படி எழுதுனோன்னா, மேத் டாட் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஆஸ்ட்ரிக் ஏ பிளஸ் பி ஆஸ்ட்ரிக் பி பிளஸ் சி ஆஸ்ட்ரிக் சி டிவைட் பை 2 ஆஸ்ட்ரிக் ஏ. ஸோ இதை மாதிரி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரேண்டம் மாடியூல். ரேண்டம் மாடியூல்லாம் என்னென்னு பார்க்கலாம். த ரேண்டம் மாடியூல் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு ஃபங்க்ஷன் தட் சப்போர்ட் மெனி ஆப்ரேஷன். பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் இஸ்
அலோஸ் அஸ் டு ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்ஸ். ஆக்சுவலி இந்த ரேண்டம் மாடல்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. நம்ம ஒரு டைஸ் நம்பர் வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கும். 1, 2 அப்படின்ட்டு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தூக்கி போகிறோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 2 வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தூக்கி போகிறேன்னா 5 வரலாம். ஸோ எனக்கு ஒரு தடவை நான் வந்து டைஸை உருட்டும் போது எனக்கு ஒரு நம்பர் தான் ரேண்டமாக 1-6 ஏதாவது ஒரு நம்பர் ரேண்டமாக வரும் எனக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே படிக்கிறோம், ரேண்டம் மாடல். ஸோ இந்த ரேண்டம் மாடலுமே கூட பைத்தான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லிமிட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிமிட்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு நம்பரை தான் நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கான மாடியூலை வந்து பார்த்தோம்னா ரேண்டம் டாட் ரேண்டிட். ஸோ இந்த ரேண்டம் மாடியூலில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேண்டம் இன்ட், சாரி ரேண்டம் டாட் ரேண்டிட் அண்ட் ரேண்டம் டாட் ரேண்டம். இன்னொன்று வந்து ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு 3 டைப் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட். ஸோ இந்த ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்டில் வந்து பார்த்தோம்னா இட் அக்செப்ட் 2 பேராமீட்டர், ஏ லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் நம்பர். இந்த ரேண்ட் இன்ட்டில் 2 நம்பர் அது அக்செப்ட் பண்ணும். ஒன்று வந்து லோவஸ்ட் நம்பர், இன்னொன்று ஹையஸ்ட் நம்பர். இப்போது வந்து பார்த்தோன்னா இங்கே இம்போர்ட் ரேண்டம் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ரிண்ட் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் ஆஃப் 0.5. 0 ஸ்டார்டிங், 5 எண்டிங். ஸோ அதுக்கு இதப்பட்ட நம்பர்ஸ் பார்க்கும்போது 0, 1, 2, 3, 4, or 5 5 வரைக்கும் நம்ம நம்பர் எடுத்துக்கிறோம். நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அவுட்புட் 3 வரலாம், அதுக்கப்புறம் நான் எனக்கு அவுட்புட் 4 வரலாம். ஏதாவது ஒரு நம்பர் தான் அது டிஸ்பிளே பண்ணுமே தவிர ஃபுல் நம்பரும் அது டிஸ்பிளே பண்ணாது. நெக்ஸ்ட் ரேண்டம் டாட் ரேண்டம் ஜெனரேட் ரேண்டம் நம்பர் ஃப்ரம் 0.01 to 1. ஸோ இந்த ரேண்டம் டாட் ரேண்டமில் இதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா 0.01 ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும், அதுக்கு காம்பினேஷன் அதுக்கு இடைப்பட்ட நம்பர் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் யூ வாண்ட் அ லார்ஜர் நம்பர் வி கேன் மல்டிப்ளை இட். ஸோ உங்களுக்கு பெரிய நம்பரை வேணும் அப்படின்னா இந்த 0.01 1 இருக்கிற அந்த நம்பர் கூட நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டா பிரிண்ட் ரேண்டம் டாட் ரேண்டா ஆஃப் இன்ட் 100. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 0.01 வரைக்கும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 0.03, 0.03 கூட நான் 100 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேறு ஒரு நம்பர், அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மாதிரி நான் இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரேண்ட் ரேஞ்ச், ரேண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்ஸ் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ அலோவிங் ரூம்ஸ் ஃபார் ஸ்டெப்ஸ் டு பி இன்க்ளூட். இந்த ரேண்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா இதுலேயுமே சம் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கூடவே ஸ்டெப் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா ரேண்ட் ரேஞ்ச். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் கமா ஸ்டாப் கமா ஸ்டெப் வேல்யூ, இது மூணும் சேர்ந்து தான் இந்த ரேண்ட் ரேஞ்ச். ரேண்ட் ரேஞ்சில் மட்டும் மூணுமே இருக்கும். சம்டைம்ஸ் 2 வேல்யூ கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் சிங்கிள் வேல்யூ கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 3 வேல்யூஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் இம்போர்ட் ரேண்டம் யூசிங் ரேண்ட் ரேஞ்ச் டு ஜென்ரேட் நம்பர் ஃப்ரம் 0 to 100. நான் 0 to 100 ஏதாவது ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்காங்கன்னா ரேண்ட் ரேஞ்ச் ஆஃப் 100. ஸோ 100 ஏதாவது ஒரு நம்பர்னு சொல்லும்போது எனக்கு அவுட்புட் 27 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 50 to 100 ஏதாவது ஒரு நம்பர் ரன் பண்ணுறாங்க. ஸோ 48 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 50 100 பட் 5 ஸ்டெப் வேல்யூ. ஸோ 5 ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லும்போது எனக்கு 55 வராது, 60 வராது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி 5 ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி தான் நமக்கு வரும், அதுதான் 5னாலே ஸ்டெப் ஸ்கிப் பண்ண போகிறோம். எத்தனை ஸ்டெப் ஸ்கிப் பண்ண போகிறோம், 50 to 100 வரைக்கும் பார்த்தோன்னா 5, ஓகேங்களா. ஸோ 50, 51, 52, 53, 54. ஸோ ஒவ்வொரு நம்பராக நம்ம 5th நம்பர் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் மாடல், திஸ் மாடல் ப்ரொவைட்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார் கால்குலேட்டிங் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூமரிக் வேல்யூ. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூமரிக்கல் வேல்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட் மீன் டேட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 3 டைப்பான ஃபங்க்ஷன் இருக்குது, மீன், மீடியன், மோடு. ஸோ அந்த 3 ஃபங்க்ஷனுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன யூஸ் பண்ணிக்காங்கன்னா மீன் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ மீன் அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோமோ அத்தனை நம்பர்ஸும் நம்ம ஆட் பண்ணி அதோட கவுண்டிங்கில் வந்து டிவைட் பண்ணுறது. ஆவரேஜ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு எப்படி ப்ரோக்ராம்னா இம்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ரிண்ட்டில் போய்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட் மீனில் 5, 3, 2 இந்த நம்பர்ஸ் 5+3+2 ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 8+9 and 10, ஓகேங்களா. 10 டிவைட் பை 3 நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3.3 வரும்.
அண்ட் தென் மீடியன் பார்க்கும்போது ரிட்டன் த மீடியன், அதாவது மிடில் வேல்யூ. மீடியன் அப்படின்னாலே மிடில் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தோம்னா 5, 5, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு நம்பர் இருக்குது. எட்டு நம்பரில் மீடியம்னு பார்த்தோம்னா 4 and 3 தான் மீடியமில் இருக்குது. ஸோ 4 + 3 வந்து பார்த்தோம்னா 7. ஸோ 7 / 2 வந்து பார்த்தோம்னா 3.5. நமக்கான அவுட்புட் வந்து இங்கே 3.5 வந்திருக்கு. ஸோ மீடியன் அப்படின்னா மிடில் வேல்யூ. நெக்ஸ்ட் மோட். மோட் அப்படின்னா ரிட்டன் த மோஸ்ட் காமன் டேட்டா பாயிண்ட் ஃப்ரம் டிஸ்க்ரீட் ஆர் நார்மல் டேட்டா. ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர்லேருந்து எது வந்து காமனாக வந்திருக்கோ அந்த நம்பர்ஸ் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே 3 வந்து பார்த்தோன்னா 4 times ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூஷன் ஆர் ரன்னிங் ஏ ப்ரோக்ராம். எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எப்படி ரன் பண்ணுறோம் ஒரு ப்ரோக்ராமை. ஜென்ரலி வி டெவலப்டு தி ப்ரோக்ராம் இன் ஹை லெவல் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா எக்ஸெட்ரா விச் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் பை த கம்ப்யூட்டர். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோனாலே நம்ம என்ன லாங்குவேஜில் எழுதுனா ஹை லெவல் லாங்குவேஜில் தான் எழுதும். அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் C++, ஜாவா, ஈவன் பைத்தான் கூட நம்ம ரைட் பண்ணுறோம். பட் அந்த லாங்குவேஜெலாம் கம்ப்யூட்டரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ், அதாவது 0s and 1s. ஸோ த ப்ரோக்ராம் ரிட்டன் லாங்குவேஜ் இன் ஹை லெவல் டு பி கன்வெர்டட் இன் டு லோ லெவல் லாங்குவேஜ் டு மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் த கம்ப்யூட்டர். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாமே லோ லெவலாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். அதாவது 0s and 1s சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். திஸ் கன்வர்ஷன் இஸ் பர்ஃபார்ம்ட் எய்தர் யூஸிங் கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர். ஸோ இந்த கன்வர்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மோடால், ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைலர் மூலமாக அது கன்வெர்ட் ஆகலாம், அப்படின்னா இன்டர்பிரேட்டர் மூலமாகவும் கன்வெர்ட் ஆகலாம். கம்பைலர் மூலமாக எடுத்தோம்னா ஃபுல் ப்ரோக்ராம் ரீட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணும். இதே இன்டர்பிரேட்டர் அப்படின்னா லைன் பை லைன் ரீட் பண்ணி கன்வெர்ட் பண்ணும். இதுதான் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் டீபக்கிங். டீபக்கிங்னா என்னென்னு பார்க்கலாம். டீபக்கிங் மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எரர்ஸ். ஸோ டீபக்கிங்னாலே என்ன அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமில் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் அண்ட் ஃபைண்டிங் ரீசன் ஃபார் த எரர், எதனால் அந்த எரர் வந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ஆல்சோ அந்த எரரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் டீபக்கிங். ஸோ டீபக்கிங்ன்றது ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எரர் அண்ட் ஃபைண்டிங் த ரீசன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் டெக்னிக் ஆஃப் தர் ஃபிக்ஸேஷன். அண்ட் எரர் ஆல்சோ நோன் அஸ் பக். ஒரு எரரை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ப்ரோக்ராமில் ஒரு எரர் வந்திருக்குன்னா அதோட இன்னொரு பேர் என்னென்னா பக். ஓகே, இஸ் அ ப்ரோக்ராமிங் கோட் தட் ப்ரவன்ஸ் அ ப்ரோக்ராம் ஃப்ரம் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் இன்டர்பிரிட்டேஷன். நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அது ரன் பண்ணிச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல், அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகாமல் தடுக்கிறது தான் இந்த பக். ஸோ எரர்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் டைம் எரர், செகண்ட் ரன் டைம் எரர், தேர்ட் வந்து லாஜிக்கல் எரர். ஸோ 3 types ஆஃப் எரர், கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர் அண்ட் லாஜிக்கல் எரர். ஸோ கம்பைல் டைம் எரர் அப்படின்னா என்ன, தீஸ் எரர்ஸ் ஆர் பேசிக்கலி 2 types. இந்த கம்பைல் டைம் எரரில் 2 type இருக்குது. ஒன்று வந்து சின்டாக்ஸ் எரர், இன்னொன்று வந்து சீமேண்டிக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலாவில் ஒரு ப்ரோக்ராம் இப்படி தான் எழுதணுன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சின்டாக்ஸ் எரர். அதாவது வயலேஷன் ஆஃப் ஃபார்மல் ரூல்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிசல்ட் இன் சின்டாக்ஸ் எரர். ஸோ நம்ம ரூல்ஸில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் a = 5 இஃப் ஏ கிரேட்டர் தென் 10, இங்கே வந்து கோலன் விட்டோம், கோலன் விட்டுறது வந்து ரூல் படி தப்பு, அதனால் அது சின்டாக்ஸ் எரர். நெக்ஸ்ட் சிமெண்டிக் எரர். சிமெண்டிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த செட் ஆஃப் ரூல்ஸ் விச் செட் த மீனிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஏ மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் என்ன, சிமெண்டிக் எரர். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து சிமெண்டிக் எரர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x * y = z, இங்கே நம்ம எந்த ஒரு வேல்யூமே டிக்ளேர் பண்ணல, பட் டைரெக்டாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம், இதால் நமக்கு எரர் வரும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் எரர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இஃப் அ ப்ரோக்ராம் இஸ் நாட் ஷோவிங் எனி கம்பைல் டைம் எரர் ஆர் ரன் டைம் எரர் பட் நாட் ப்ரொடியூசிங் டிசைர்ட் அவுட்புட். நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு எரரும் வரல, கம்பைல் டைம் எரரும் வரல, ரன் டைம் எரரும் வரல, நமக்கு எந்த எரரும் வரல, பட் அவுட்புட் வந்து நம்ம நினச்ச மாதிரி வரல. ஓகேங்களா, இட் மே பி பாசிபிள் தட் ப்ரோக்ராம் இஸ் ஹேவிங் அ லாஜிக்கல் எரர். ஸோ நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் வரல அப்படின்னா
அதோட பேர் வந்து லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் நாட் டிடெக்டட் பை த கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர், தீஸ் ஆர் ஹார்ட் டு டிடெக்ட். இந்த எரர் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நமக்கு ரன் பண்ணும்போது எந்த எரரும் வரல, அவுட்புட் மட்டும் மாறி இருக்குது. அப்போது கம்பைலராலோ இல்லை இன்டர்பிரேட்டராலோ அந்த எரர் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த எரர் யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங் தான் கிரியேட் பண்ணுவாங்க. பை மிஸ்டேக் அவங்க ஏதாவது தப்பாக வேறு லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா லாஜிக்கே மாறிடும். ஸோ அந்த எரர் எல்லாமே லாஜிக்கல் எரர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அ வேரியபிள் வித்தவுட் அன் இனிஷியல் வேல்யூ, வேல்யூவே இல்லாமல் வேரியபிள் கொடுக்கறது, அண்ட் தென் ப்ரொவைட் ராங் பேராமீட்டர் டு யர் ஃபங்க்ஷன், பேராமீட்டரே தப்பாக டிக்ளேர் பண்ணுறது, எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ஏபின்னு கொடுக்கறது, யூஸ் ஆஃப் ராங் ஆப்ரேட்டர் இன் பிளேஸ் ஆஃப் கரெக்ட் ஆப்ரேட்டர்ஸ் ரெக்கார்ட் ஃபார் த ஆப்ரேஷன், அடிஷன் பதில் சப்ரேஷன் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் மாற்றுறது, இதெல்லாமே லாஜிக்கல் எரர். நெக்ஸ்ட் ரன் டைம் எரர் என்னன்னு பார்க்கலாம். These errors are generated during a program execution due to resource limitation. இந்த எரர் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு எரர் வரும். ஓகேங்களா, பைத்தான் இஸ் ஹேவிங் ப்ரொவிஷன் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் டு ஹேண்டில் திஸ் எரர்ஸ். ஸோ நம்ம பைத்தானில் வந்து பார்த்தோம்னா இந்த ரன் டைம் எரரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்குவல் 10, பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். நம்ம வந்து ஒரு நம்பர் கேட்குறோம், யூஸர் ஒரு நம்பர் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஏ வந்து நமக்கு 10 தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பியோட வேல்யூ 0 கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ எனி திங் டிவைடட் பை 0 நமக்கு என்ன வரும், இன்ஃபினிட்டி வரும். பட் இன்ஃபினிட்டின்றது நம்மளோட பைத்தான் லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகாது, எரர் தான் நமக்கு காட்டும். என்ன எரர் காட்டும் அப்படின்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஒரு எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ரன் டைம் எரர். ஓகேங்களா, ஸோ இந்த ரன் டைம் எரரில் எரர் வருது நமக்கு தெரியும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது. இன் பைத்தான் ட்ரை அண்ட் அக்செப்ட் கிளாஸஸ் ஆர் யூஸ் டு ஹேண்டில் ஆன் எக்ஸப்ஷன் ஆர் ரன் டைம் எரர் விச் இஸ் நோன் அஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ ஒரு எரர் வருது நமக்கு தெரியுது, அந்த எரரை தவிர்க்கிறதுக்காக நம்ம ட்ரை அண்ட் அக்செப்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில். இந்த மெத்தட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்கிறோம். அந்த எக்ஸப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணி அவாய்ட் பண்ணுறோம், அதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இங்கே வந்து பார்த்தோங்கன்னா ஏ ஈக்குவல் 10, பி ஈக்குவல் டு ஒரு வேல்யூ யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம், சி ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 10. இப்போது இங்கே ட்ரைக்குள்ளே நான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸப்ட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் டிவைடட் பை 0 எரர். ஓகேங்களா, டிவைடட் பை 0 எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பி 0 பதில், இப்போ பி வந்து நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். அந்த எரரை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட், எக்ஸப்ட்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் எரர் இந்த எக்ஸப்ட் பிளாக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். வி ஆல்ரெடி நோ தட் சி ஈக்குவல் டு ஏ பை 10, எனி திங் டிவைடட் பை 0 வி வில் கெட் எரர். ஸோ வி ஷுட் நாட் அலோ திஸ் எரர். இன்ஸ்டெட் ஆஃப் தட் எரர் வி ஆர் கோயிங் டு கிவ் சம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ எக்ஸப்ட்குள்ளே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் டிவைட் பை 0 எரர். ஓகேங்களா, ஸோ அதுதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரன் டைம் எரர்ஸ் அவைலபிள் எக்ஸப்ஷன் இன் பைத்தான். என்னென்னலாம் ரன் டைம் எரர் நம்மளோட ப்ரோக்ராமில் வரும்னு பார்த்தோம்னா ஐஓ எரர், அதாவது இன்புட் அவுட்புட் எரர், நேம் எரர், நீங்கள் கொடுக்குற ஐடென்டிஃபையர் நேம் வந்து மாறி இருந்ததுன்னா, இண்டெக்ஸ் எரர், வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து மாறி இருந்ததுன்னா, இம்போர்ட் எரர், நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா, டைப் எரர் அப்படிங்கும்போது டேட்டா டைப் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா எரர் வரும். வேல்யூ எரர் வந்து பார்த்தோம்னா ராங்கான வேல்யூவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேல்யூ ஆர்குமெண்ட்டுக்கு, அதுவும் ஒரு எரர் வரும். 0 டிவிஷன் எரர்னும் போது எனி திங் டிவைட் பை 0ன்றது 0 டிவிஷன் எரர். நெக்ஸ்ட் ஓவர் ஃப்ளோ எரர் அப்படின்னும்போது எக்ஸிட் தி லிமிட்டுக்கு மேலே நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தோம்னா ஓவர் ஃப்ளோ எரர். நெக்ஸ்ட் கீ எரர், கீ எரர்ன்றது நான் அவைலபிலிட்டி ஆஃப் கீ இன் மேப்பிங் ஆஃப் டிக்ஷனரி. டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் கீ அண்ட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கீ வந்து கொடுத்தே இருக்க மாட்டீங்க, பட் நீங்கள் அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை கண்டிஷன்ஸ்லையோ நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இல்லாத ஒரு கீயை வந்து நீங்கள் ரன் பண்ணியிருப்பீங்க, அதனால கீ எரர் வரும். இஓஎஃப் எரர் அப்படின்னா என்னென்னா எண்ட் ஆஃப் ஃபைல் எரர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென் எண்ட் ஆஃப் ஃபைல் கண்டிஷன் கம்ஸ் வித்தவுட் ரீடிங் இன்புட் ஆஃப் அ பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ பில்டின் ஃபங்க்ஷனை அது ரீட் பண்ணாமலே அது எக்ஸிக்யூட் ஆகுறது வந்து எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் இதோட நம்மளோட
பார்ட் டூ முடியுது. இதில் மாடியூல்ஸ் பற்றி பார்த்தோம், மாடியூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டீபக்கிங் கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ஸோ டீபக்கிங்கில் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் தென் ரன் டைம் எரர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.